அந்த காலத்திலலாம் ஆற்று நீரில் ஓலைச்சுவடுகளை கொண்டு போட்டு விட்டால் அந்த ஓலைச்சுவடுகளை போட்டவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா? ஆக நம்முடைய ஓலைச்சுவடுகளை அழிப்பதற்கு அதற்கு ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சிருக்கான். ஒரு இல்லாத சொர்க்கத்தை காட்டி ஓலைச்சுவடுகளை ஆற்றுல போடுங்க. எல்லீஸ்வரர் என்ன பண்ணார்னா அதுக்கு ஒரு அதிகாரி நியமிச்சிருக்கிறார். எங்கேயாச்சும் ஓலைச்சுவடுகளை ஆற்றில் போட்டால் தடுத்து நிறுத்தணும்னு. யார் வெள்ளக்காரன் இந்த சனாதன விவசாய அலுவலகத்தில் ஐரோப்பிய நாரின் நம்ம கெடுத்துருச்சுன்னு. அவர் அந்த அருமையான பணி என்ன கொடுமை என்றால் விடுப்பு போட்டு விட்டு ராமநாதபுரம் மதுரை பக்கம் ஊழச்சுவடுகள் தேடி போனார். 41 வயதில் அவர் மர்மமான முறையில் மரணமடைந்தார். இன்றைக்கி மர்மமாக இருக்குது 41 வயசில். இப்படிலாம் கடந்து பல்வேறு போராட்டங்களை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம். 37 ஆரம்பித்த போராட்டம் அன்றைக்கு ஆச்சாரியார் கொண்டு வந்தார். அதே ஆச்சாரியார் இன்னொரு காலகட்டத்தில் இங்கிலீஷ் எவர் ஹிந்தி நவர் பெரிய ஞானமே வந்ததில்லை. சமுதாயத்திலே நாம் கொடுத்த அழுத்தம் இன்றைக்கும் சரி, அந்த அழுத்தத்தை தொடர்ந்து நாம் கொடுக்கவில்லை என்றால் மீண்டும் மனிதரும் தான் ஆட்சி செய்யும். நல்ல நினச்சி பாருங்கள், நம்முடைய ஊர் பெயர்கள்லாம் எடுத்துங்க. திருமுது குன்றம் என்ற அருமையான பேர் இன்றைக்கி விருத்தாசலம் ஆயிடுச்சு. புளியந்தோப்பு இன்றைக்கி திண்டிவனம் ஆயிடுச்சு. குடமூக்கு கும்பகோணம் ஆயிடுச்சு. குரங்காடுதுறை கபிஸ்தலம் ஆயிடுச்சு. இப்படி எங்கள் ஊர் மயிலாடுதுறை ஒரு காலத்தில் பின்னால் மையூரமாக்கிட்டோம். மீண்டும் போராடி மயிலாடுதுறை என்ற ஒன்றை நிலைநிறுத்தணும். அன்றைக்கு இருந்த சட்டப்பேரவை உறுப்பினர் கிட்டப்பாவுடைய பெரு முயற்சியால் நடந்தது. எழுச்சி தமிழ் அவர்கள் முதல்ல தமிழ் வீட்டு பிள்ளைகளுக்கு தமிழில் பேர் வேணாமா? தமிழ்நாட்டிலே ஊர் பெயர்களை சமஸ்கிருத மயமாக்கலாம். தமிழனுடைய பெயர்கள் சமஸ்கிருத மயம், தமிழன் வீட்டில் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் சமஸ்கிருதம், தமிழன் கட்டிய கோயில்கள் எல்லாம் சமஸ்கிருதம். நம்ம எங்கே இருக்கோம், எந்த இடத்துல இருக்கிறோம்? எழுச்சி தமிழர்கள் ஆயிரக்கணக்கான சமஸ்கிருத பெயர்களை தமிழ் பெயராக மாற்றிய ஒரு சாதனைக்குரியவர் நம்முடைய எழுச்சி தமிழர்கள். அவங்களுடைய தந்தையார் பேரை மாற்றினார். கல்யாணம் விட்டு திருமணத்துக்கு வர விவாக திருமணம் இல்லை, விவாக சுப முகூர்த்தம். அதை என்ன சொல்கிறான், என்ன மந்திரம் சொல்கிறான் யாருக்கு தெரியும்? தந்தை பெரியார் பல திருமண வீடுகளில் பேசியிருக்காரு, உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். செய்யாருக்கு பக்கத்தில் வாழ்குடை என்ற ஊரில் தோழர்களே, ஒரு திருமணத்திலே தந்தை பெரியார் 5.5 மணி நேரம் பேசியிருக்காரு. நம்ப முடியுதா? கேட்டிருக்காங்க திருமண மேடையை தந்தை பெரியார். குறிப்பாக மகளிர் இடத்திலே அவர் எடுத்து வைத்த கருத்து மகத்தான புரட்சியை உண்டாக்கியிருக்கிறது. பெரியார் பேசுவார், என்ன மந்திரம் சொல்கிறான்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ என்ன வசதியாக போயிடுச்சுன்னா, இப்போ விவாக மந்திரார்த்த போதினின்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு, லிஃப்கோ கம்பெனியாருக்கு போட்டிருக்காங்க. கல்யாண வீட்டில் சமஸ்கிருதத்தை என்ன சமஸ்கிருதம், அதுக்கு தமிழில் என்ன பொருள்னு போட்டான். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இது பெரிய சொன்ன நேரத்திலலாம் இப்படிலாம் இருக்குமா? இப்படி கூடவா கல்யாணம் திருமண வீட்டில் மந்திரம் சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவனே போட்டுட்டான். தமிழில் மொழிபெயர்த்து மொழிபெயர்த்தவர் கீழாத்தூர் சீனிவாசாச்சாரி. சீனிவாசாச்சாரியா விவாகம் முகூர்த்தம் வெளியிட்டது லிப்கோ. இதெல்லாம் இவங்கெல்லாம் யாரும் உங்களுக்கு தெரியும். அதை சொல்கிறான், ஒரு மணப்பெண்ணை பார்த்து முதலில் இந்த மணமகளுடைய புருஷன் சோமன் என்ற கடவுள், இரண்டாவது புருஷன் கந்தர்வன் என்ற கடவுள், மூன்றாவது புருஷன் அக்னி என்ற கடவுள். இப்போ ஏன் சவு வெடிக்க தெரியுங்களா?
மறுபுமலை கண்டா சவுபட்டிக்கிறாங்க பாருங்கள் அந்த காலத்தில் சொல்லியிருக்கான். நான்காவது கனவு தான் போனால் அப்படின்னு ஒருத்தன் உட்காந்துருக்கான தடியன் அவன் புருஷங்கிறான். இது சமஸ்கிருத மந்திரம் புத்தகம் வந்திருக்கு. இதை தமிழில் சொல்லியிருந்தா என்ன தான் நம்முடைய பாட்டி பக்தியான பக்தியிலே மூழ்கி எழுந்தாலும் கையில் என்ன இருக்கும்? இன்றைக்கும் தமிழர்கள் வீடுகளில் கூப்பிட்டு நடத்துகிறானே. முதல்ல நாவலர் சோமசுந்தர பாரதியார் ஒரு திருமணத்துக்கு போகிறாரு. இந்திய திருப்பில் ஒரு தலகர் தலைவர், ஒரு பெரிய மனுஷன் மட்டும் கிடையாது. இவர் போனோடனே முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. ஐயர் மந்திரம் சொல்கிறார், ரெண்டு ஐயர். இவருக்கு சமஸ்கிருதம் தெரியும், கூர்மையாக கவனித்தார். ஒரு மந்திரத்தை சொல்லியிருக்கான், டே நிறுத்தின்னு இருக்கார். இதை நான் உறுதிப்படுத்துகிறேன். அவங்களுடைய மகள் லலிதா காமேஸ்வரன் அவர்கள் தலைமையில் நடந்த ஒரு திருமணத்தில் இதை நான் சொன்னபொழுது ஆமாம் அப்பா என்னிட்ட சொல்லியிருக்காருன்னு. ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொன்னபொழுது நிறுத்தின்னு இருக்கார். வந்திருந்த உறவினருக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி. தான் ஒரு பெரிய மனுஷன் ஒரு திருமண வீட்டில் நடக்கிறாரு. இந்த ஐயர் கருமாதி மந்திரத்தில் கல்யாண வீட்டில் சொல்லிட்டுருக்காங்க. யார் நம்மளாம் நாமல சோமசுந்தர பாரதியாரா? நல்லா நினச்சி பாருங்க. இன்றைக்கி ராஜராஜனை பற்றி பெருமையாக பேசுகிறோம். அவன் உண்மையான பேர் அருள்மொழிவர்மன். ராஜராஜன் மாற்றிட்டானே. நம்ம தமிழ் சமஸ்கிருத பேர் தமிழாக மாற்றணும்னு நினைக்கிறோம். தமிழ் பெயரை சமஸ்கிருதமாக மாற்றிருக்கான். தந்தை பேர் கடுமையாக சொல்ற ராஜராஜனோட அடிமை, பார்ப்பன அடிமைன்னு பேசினார். கலைஞர் விழா எடுத்தபோது கூட கண்டிச்சு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ராஜராஜன் பல கல்வி நிறுவனங்களை உண்டாக்கினான் திருவாரூர்ல. என்ன ஆயிரம் எல்லாம் சமஸ்கிருத பள்ளிகள் தான். ஆக ஒரு நீண்ட வரலாறு போராட்டம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கி இந்த சமஸ்கிருதம் ஊடுருனால என்னாச்சு? தமிழே எத்தனை பகுதியாச்சு? திராவிட மொழிகள் ஆச்சு, கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு, இதெல்லாம் எங்கே இந்த தமிழ் இந்த சமஸ்கிருத ஊடுருவல் தான். ஒரு தகவல் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு, நான் முழிக்கிறேன். சமஸ்கிருத திணிப்பால் அழிந்த மாநில மொழிகளின் பட்டியல். இந்தியாவிலேயே இந்தி வடிவில் வந்த சமஸ்கிருதத்தை முதன் முதலாக ஆட்சி மொழியாக அறிவித்த பீகார் மாநிலத்தில் தாய்மொழியான போஜ்பரி, மகத் மற்றும் மைதிலி போன்ற மொழிகள் காணாமல் போய்விட்டன. உத்தரப்பிரதேசத்தில் அவதி, போஜ்பரி, கான்புரி, பிரிஜ் பாஷா, புத்தேல்கண்டி, கன்னோஜி என்ற மொழிகள் காணாமல் போய்விட்டன. இல்லை சமஸ்கிருதம் வந்ததுனால. உத்தரகண்ட் மாநிலத்தில் சமஸ்கிருதம் அலுவலக மொழி, அம்மாநிலத்தில் மொழியான கடுவாளி மற்றும் குமோனி போன்றவை காணாமல் போய்விட்டன. ஹரியாணி, ராஜஸ்தானி, உருது, மால்வி, நிமதி, அவதி, பகேலி, காஷ்மீரி, டோக்ரி, பாடி, ஸ்டாக்கி போன்றவை அழிந்து போயின. இப்படி அது எங்கெல்லாம் போச்சோ, எப்படி மனிதர்மமும் பார்ப்படியமும் மனிதனை பிறப்பின் அடிப்படையில் நான்கு வருணமாக மாற்றினுச்சோ, அதே போல் சமஸ்கிருதமும் என்ன செய்ததால் சென்ற இடங்களிலெல்லாம் பிளவுபடுத்தி அந்த மொழிகளை அழித்தன என்பது தான் நான் எண்ணி பார்க்க வேண்டும். இப்போ தேசிய கல்விக் கொள்கை வந்துருச்சு, அதில் மூன்றாவது மொழி. இந்தியாவில் உள்ள எந்த மொழியிலும் நீங்கள் படிக்கலாம் சார், கேட்குறதுக்கும் இனிமையாக இருக்கும். நாம் உங்கள் பள்ளிக்கூடத்தில் நான் வங்காள மொழி படிக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கங்க, ரெண்டு பேர் படிப்பான், சொல்லிக் கொடுக்க ஆசிரியர் வருவாரா? எதுவுமே தந்திரன்னா இந்தியும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கணும், அதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் மூன்றாவது மொழியை இந்தியாவில் உள்ள எந்த மொழியிலும் கற்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் தமிழ் சொல்லிக் கொடுத்துருவாங்களா? நாம் எவ்வளோ ஏமாளிகளாக இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தேசிய புதிய கல்வி அது. இது ஒன்றும் புதிய கல்வி இல்லை, பழைய கல்வி தான். அதை சொல்கிறான் அந்த ஒரு பகுதி. இந்திய மொழிகளின் வளர்ச்சிக்கு மேம்பாட்டிற்கு சமஸ்கிருதத்தின் சிறப்பு முதன்மையான கருத்தில் கொண்டும் நாட்டின் பண்பாடு ஒற்றுமைக்கும்
அதன் தனித்தன்மை பங்களிப்பை கருதியும் பள்ளிக்கூடங்களில் அதனை கற்பிப்பதற்கு வசதி செய்யப்படும். பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருதத்தை கற்பதற்கு மிகவும் தாராளமான வசதிகள் செய்யப்படும். ரொம்ப தாராள மனசோட தாராள நிதி வசதி செய்யப்படுமா? அந்த விளைவு என்ன தெரியுங்க? இப்போ 2014 2023 வரைக்கும் சமஸ்கிருதத்திற்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட நிதி 14,879 கோடி. தமிழுக்கு செம்மொழிக்கு 74.1 கோடி. செத்த மொழி, டெட் லாங்குவேஜ் அவனே சொல்கிறான். சாகடிச்சதே அவங்க தானே சார். சூத்திரம் படிக்கக்கூடாது, பஞ்சமம் படிக்கக்கூடாது அப்படின்னு அந்த மொழியை படிக்கக்கூடாது படிக்கக்கூடாதுன்னு சாவடித்தவனே இவன் தான். இப்போ உயிரை உண்டாக்குறானா? சாவடித்த மொழி எப்படி உயிரை உண்டாக்க முடியும்? சாகடித்தவனே அதை உயிரை உண்டாக்குறேன்னு சொல்கிறான். இவற்றையெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க முக்கிய கடமை. ஒரு செய்தி மட்டும் சொல்கிறேன். காந்தியார் மரணம் அடைஞ்சிறாரு. இங்கே ஒரு சாமியார் என்ன பண்ணார்? செத்து போனவரை உயிர் உண்டாக்குறேங்கிறாரு. கவர்னர் போனார், விரட்டி விட்டார். டாக்டர் சுப்ராயன், அழகப்பை செட்டார், ரெண்டு பேர்ட்டையும் அந்த சாமியார் போகிறாரு, நான் காந்தியோட உயிரை மறுபடியும் கொண்டு வந்துடுறேன். இந்த கிறுக்கர்களும் விமானத்தில் ஏற்றி கொண்டு போயிருக்காங்க. போய் காந்தியோட உடம்புலாம் தொட்டுக்கிட்டு பார்த்தா ஒன்றும் செய்ய முடியல. கடைசியாக ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன? தொண்டக்குழியர் ஓட்டை விட்டு அதில் ஒரு மூலிகையை நான் போடுறேன், பழிச்சு பாருன்ட்டான். அடித்து விரட்டி விட்டாங்க. டெல்லியில் பிச்சை எடுத்து நடந்தாங்க. அது மாதிரி செத்து போன மொழி, சாகடிக்கப்பட்ட மொழி, செத்து போவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இன்றைக்கு அதைக்கு உயிரை உண்டாக்குறது என்று சொல்லலாம். யார் விட்டு வரி போனோம்? அதனால தான் தந்தை பெரியார் 1855 பல போராட்டம் நடத்தினார். தேசிய கொடியை எரிப்பேன்னார். அரசு சட்டத்தையும் எரித்தார், தேசிய கொடியை எரிப்பேனார். அப்போது பிரதமர் நேரு அவர்கள், காமராஜர் முதலமைச்சர், அவர்கிட்ட பேசியிருக்கிறார். உங்கள் நண்பர் தானே பெரியார் ராமசாமி, இந்த போராட்டத்தை கைவிட சொல்லுங்கள். அப்போ காமராஜ் சொன்னார், பெரியார் ஈவனே என் நண்பர் தான், ஆனால் இந்திக்கு அவர் நண்பர் இல்லை. அதனுடைய விளைவு என்னவென்றால், பிரதமர் சார்பாக காமராஜர் உறுதிமொழி கொடுத்தார், பள்ளிக்கூடங்களில் இந்தி திணிக்கப்படாது. இந்த வரலாற்றையெல்லாம் நம்முடைய இளைஞர்களுக்கு நாம் தெரிவிக்க கடமைப்பட்டு கொண்டோம். அதனால் புதுசாக இப்போ சிறங்க அணைக்காதீங்க. இது தொடர்ந்து நீண்ட காலமாக நடைபெற்ற ஒரு காலகட்டம். நாம் விழிப்பாக இருக்கிறோம். இந்த விழிப்புணர்ச்சி மற்ற மாநிலங்கள் இல்லை, அதை ஒத்துக்கணும். நம்ம இந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்காக போராடி இருக்கோம். 38 இந்திய எதிர்ப்பில் 2 பேர் இறந்தார்கள் சிறைச்சாலையில், நடராஜன் தாளமுத்து. அந்த நடராஜன் இறந்தபொழுது ராஜாஜி முதலமைச்சர் சொல்கிறார், படிக்காத ஒரு ஹரிஜனன் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு விட்டான். அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? படிக்காத ஹரிஜனன். ஆகவே இந்திய எதிர்ப்பு, இந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு என்பது ஒரு இனத்தின் ஆதிக்கத்தின் கலாச்சாரத்தை திணிப்பதுதான். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் விழிப்பாக இருக்க கேட்குறாங்க, எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் எதுக்கு எடுத்தாலும் இருக்கிறாங்களே. இங்கே தான் பெரியார் வந்தார், இங்கே தான் திராவிட இயக்கம் வந்துச்சு. அதனால் எவற்றை எதிர்க்க வேண்டுமோ அவற்றை எதிர்த்தே தீர வேண்டும், அந்த பணியை தொடர வேண்டும். அதில் ஒரு முக்கியமான கருத்தரங்கமாக இதனை நான் கருதுகிறேன். இவர் சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கலை இலக்கிய பெருமன்ற விழாவிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.